சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் பருக்கள் வந்து அது மறைஞ்ச வடுக்கல் போகாமலே இருக்கும் இது அவங்களோட அழகையே பாதிக்கும் இன்னும் சில பேர் வெயில் அலைகிறதுனால முகம் கருமையா மாறி இருக்கும் இப்படிப்பட்ட ரெண்டு பிரச்சனையையும் உள்ளவங்க சுலபமா இதை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கு தான் நாம இன்னைக்கு என்னென்னு பார்க்க போறோம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு என்னென்ன தேவைன்னா உருளைக்கிழங்கு ஒன்று வைட்டமின் இ கேப்சூல் ரெண்டு கற்றாழ ஜெல் ஒரு ஸ்பூன் இதை எப்படி செய்யறது முதல்ல உருளைக்கிழங்கோட தோலை இப்படி முழுமையா சீவிக்கணும் தோலை முழுமையா சீவனதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டா இப்படி நறுக்கிக்கணும் நறுக்கின துண்டுகளை மிக்சி ஜார்ல போட்டு தண்ணி விடாம நல்லா நைஸா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்ச உருளைக்கிழங்கு விழுத இப்படி வடிகட்டி உதவியோட இதோட சாரை மட்டும் வடிகட்டிக்கணும் இப்ப உருளைக்கிழங்கு சாரை எடுத்தாச்சு இதோட ஒரு ஸ்பூன் சோத்து கத்தாழையையும் சேர்த்துக்கணும் வீட்டிலேயே ஒரிஜினல் கட்டாழை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது கிடைக்கலன்னா கடையில விற்கிற ஜெல்ல வாங்கி பயன்படுத்தலாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு வைட்டமின் இ டேப்லெட்டை கட் பண்ணி இதுல சேர்த்துக்கணும் இப்ப இத நல்லா கலக்கிக்கணும் இதை நல்லா கலக்கினதுக்கு அப்புறமா முகத்துல உள்ள பருக்கள் அப்புறம் பருவால் வந்த வடுக்கல் அது மட்டும் இல்லாமல் கருமையான பகுதி இங்கேலாம் அப்ளை பண்ணணும் இது முகத்தில் மட்டும் இல்லைங்க உங்கள் கழுத்து பகுதியில் கருப்பாக இருந்தால் கூட இந்த சாரை அங்கேயும் அப்ளை பண்ணலாம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இதை வாஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து அப்புறமா வாஷ் பண்ணணும் இது போல் வாரத்துக்கு ரெண்டு நாள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் முகத்தில் உள்ள பருக்கள் பருக்களால் உண்டான வடுக்கல் அதுக்கப்புறம் வெயில் அலைஞ்சதுனால் ஏற்பட்ட கருமையான முகம் இதையெல்லாம் மறைஞ்சி முகம் பளிச்சுன்னு ஆகிடும் தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க